ஓல்டு சிட்டியா இருந்த இந்த கேஜிஎஃப் இன்னைக்கு கோஸ்ட் சிட்டியா பண்றதுக்கு எம்எல்ஏவும் எம்பியும் முனிசிபாலிட்டியும் முயற்சி பண்றீங்களா? 2019ல் இன்னைக்கு மைண்ட்ஸ் ரிவைவ் பண்றேன், வீடுகளை சொந்தமாக்குறேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கின முன்சாமி இன்னைக்கு எங்க போன? 30 வருஷமா எம்பியா இருந்த கே எச் முனியப்பா, உன்னுடைய முயற்சி என்ன? 50 வருஷத்துக்கு பிறகு காங்கிரஸ் எம்எல்ஏவா வந்த ரூபகலா சசிதர், இன்னைக்கு ஒப்பாக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? இந்த வீடு சொந்தமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றப்பட்டு வருகிறார்களே. உள்ளூர்காரங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஓட்டு கேக்குறீங்களே, ஏன் நீங்க தங்கவயல் மக்கள் பிரச்சனைக்காக வீதியில இறங்க போராடுறதுக்கு இன்னைக்கு தயங்குறீங்க? குண்டு முழுமான ரோடுங்க இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு 4 வருஷமா இன்னைக்கு கடத்தின்னு போறீங்களே, இதுக்கு தீர்வு இல்லையா? தங்கவயல் சட்டமன்றத்துல இன்னைக்கு சொல்றீங்களே, உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை இன்னைக்கு கொடுத்தது? கர்நாடக சட்டமன்றத்துல இன்னைக்கு கேஜிஎஃப் ஸ்லம் டிக்ளேர் பண்றதுக்கு சொல்றதுக்கு நீ யார்? முன்சாமி 10 வருஷமா பல லட்சம் ரூபாயில 35 வார்டில் டாய்லெட் கட்டி இருக்குது, உன்னால திறக்க முடியுமா? 30 அகற்றாம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு தங்க வயல்ல கஞ்சா பரவறதுக்கு இன்னைக்கு நகரசபையே இன்னைக்கு காரணமா இருக்குது. முனிசிபாலிட்டியில இன்னைக்கு அமிர்த் சிட்டின்ற பேர்ல கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுக்குது. தேர்தல் வரும்போது மட்டும் கையத்துக்கு ஓட கேக்குறீங்க, ஜெயிச்சிட்டா ஓட்டு அடிக்கிறீங்க. ராஷ்டிர சம்விதானக்கே நீனே சிற்பியும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ கேஜிஎஃப் தாலுக் கமிட்டி சார்பாக எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு செய்ய வேண்டிய நோக்கம், நானு மார்ச் 1ஆம் தேதி தங்க சுரங்கம் மூடி 22 வருஷம் ஆச்சு, அந்த தொழிலாளர் சிலைக்கு மாலை அணிவிச்சுட்டு அங்க பேசும்போது 3 ஸ்லோகனை நான் சொன்னேன். 1, தங்க சுரங்க குடியிருப்புகளை பாதுகாப்போம், தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்க போராடுவோம், தங்க சுரங்க பகுதிகளை காக்க இளைஞர்களே ஒன்றுபட்டு எழுந்து வாருங்கள் அப்படின்ற ஒரு கோஷத்தை கூட நான் வச்சேன். அதே நேரத்தில் இன்னொன்று முக்கியமாக நான் சொன்னேன், தங்க சுரங்கத்து பிரச்சனையையும் 22 வருஷம் ஆச்சு, தங்க சுரங்கத்தினுடைய வீடுகளை சொந்தமாக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஆக்கல, கடைசியா இருந்த தொழிலாளர்கள் கூட ஒரு 1200 பேருக்கு மேல இன்னைக்கு செத்து மஞ்சி போயிட்டு இருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கே இந்த பிரச்சனை தீரல. அதனால அடுத்த ஆண்டு நடக்கிற சட்டமன்ற தேர்தல்ல இந்த தங்க சுரங்க பிரச்சனைய யார் தீர்க்க முன் வருகிறார்களோ, வெறும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நான் பேசுறேன் நான் சால்வ் பண்றேன்னு சொல்றது இல்லை, தெருவில் இறங்கி மக்களை திரட்டி அரசாங்கத்தினுடைய கவனத்தை திருப்பி உடனே இந்த பிரச்சனை தேர்தலுக்கு முன்னாடியே தீர்க்கப்படணும், அப்படி தீர்க்கப்படுறதுக்கு யார் இறங்கி போராடுறாங்களோ அவர்களை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தங்க சுரங்க பகுதியை சார்ந்த தொழிலாளர் குடும்பங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும். அப்படி யார் முன் வரலையோ அவர்களை வரகின்ற சட்டமன்ற தேர்தலில் தங்க சுரங்க பகுதி மக்கள் விரட்டி அடிக்கணும்னு சொல்லி நான் சொன்ன கோஷம். அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய சகோதரி ரூபகலா சசிதர் அவர்கள், அவங்க கொஸ்டின் அவர்ல
தங்க சுரங்க பிரச்சனைய பத்தி இந்த வீடுகளை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அவங்க பேசும்போது சொல்றாங்க, 30 வருஷமா இன்னைக்கு தொழிலாளர்கள் அவங்களுடைய செட்டில்மெண்ட் இல்லாம, வீடுகள் இல்லாம, வசதிகள் இல்லாம இன்னைக்கு வாழறாங்க. அதனால தங்கவய சுரங்க பகுதியில் இருக்கக்கூடிய 30,000 வீடுகளுக்கு இன்னைக்கு சொந்தமாக்கணும், ஸ்லம் போர்டு மூலமா இத குடிசை வாரியமா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் நான் அந்த செய்தியை முக்கியத்துவமா பேசுறேன்னு சொன்னா, கேஜிஎஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு அசம்பிளில செஷன்ல பேசும்போது அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய என்ன டிமாண்ட்ஸ் இருக்குதோ அது வந்து செஷன்ல ரெக்கார்ட் ஆகும். அது ஒரு எவிடென்ஸா இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு இவங்க எம்எல்ஏவா இருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தர் எம்எல்ஏவா வரலாம், ஆனா இந்த தொகுதியினுடைய மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அது இன்னைக்கு அரசாங்கத்தில பதிவாகுது. அப்போ நாங்க தங்க சுரங்க தொழிலாளர் மக்கள், குடியிருப்பு மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தொகுதி எம்எல்ஏக்கு எங்க பகுதியை குடிசை வாரியமா அறிவிச்சிடுங்க, எங்களுக்கு பட்டா கொடுத்துருங்க, எங்களுக்கு வீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை கேட்டாங்களா? அப்ப மக்களுடைய பிரதிநிதியான நீங்க இன்னைக்கு எப்படி நீங்க இந்த கேஜிஎஃப் வந்து இன்னைக்கு ஸ்லம் போர்ட் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, நகரசபையினுடைய தலைவர் ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், கேஜிஎஃப் 35 வார்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தான், இஸ் தி சேர்மன் ஆஃப் தி சிட்டி முனிசிபாலிட்டி. ஒரு நகரசபை தலைவரே அதுக்கு முன்னால ஒரு தீர்மானமே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, கேஜிஎஃப் என்டையர் 35 வார்ட்ஸ் இருக்கக்கூடிய மைனிங் காலனிய 17 வார்ட்ஸ் ஸ்லம் போர்டு கீழ அறிவிக்கணும், வீடுகளை எல்லா விதம் வந்து ஸ்லம் போர்டு மூலமா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நகரசபைல ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் பேர் கூட சொல்றாரு, எந்தெந்த லைன் பேர் இருக்குதோ அதே பேருங்கள இன்னைக்கு ஸ்லம்மா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் வந்து இவர் இன்னைக்கு என்ன ரெசல்யூஷன் பண்ணி பேசுறாரோ அனுப்புறாரோ அதுவும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அப்போ கேஜிஎஃப் தொகுதி மக்கள் ஸ்லம் போர்டு வேணும்னு உங்களெல்லாம் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இது தங்க வயல இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மற்றவங்க எல்லாருமே கூட இன்னைக்கு இது மேல மிகப்பெரிய விவாதம் நடந்து வருது. நான் முக்கியமா இந்த பிரஸ் மூலமா ஏன் இந்த பிரஸ் மீட்டை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா, இதனுடைய உண்மை தன்மை என்னன்றது இன்னைக்கு தங்க சுரங்க மக்களுக்கும் சரி, வாழற குடியிருப்பு மக்களுக்கும் சரி, தங்க சுரங்க மூணு பிறகு பிறந்திருப்பான், அவனுக்கு 22 வயசு ஆயிருக்கும், அந்த இளைஞனுக்கு அவன் வாழற வீட்டினுடைய வரலாறு என்னன்றது கூட இன்னைக்கு தெரியணும். கண்மூடித்தனமா ஏதோ ஒண்ணு முடிவு எடுத்துடக்கூடாது. அப்போ இன்னைக்கு அந்த பிரச்சனையை சொல்ல வேண்டிய கடமை தங்க வயல் வரலாறுல, கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ட்ரேட் யூனியன் ஹிஸ்டரிய சொல்லாம கேஜிஎஃப் ஹிஸ்டரிய யாராலும் எழுதவே முடியாது. தொழிலாளர்கள் அப்படின்னு பேசினா அங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தியாகம் இருக்கும், அதை மறைச்சு யாராலையுமே சொல்ல முடியாது. அதனால அந்த பின்னணியில வந்த நான், எங்க தாத்தா சுரங்கத்துல ஏர் பிளாஸ்ல 1964 இறந்து இருக்கிறார், எங்க அப்பா 40 வருஷமா பிஜிஎம்எல்ல வேலை செஞ்சவர், 60 வருஷமா கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினுடைய தலைவராயிருந்தவர், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த தொழிலாளர்களுக்காகவே பேசி போராடி இன்னைக்கு தன் உயிரை நீத்தவர். இன்னைக்கு அந்த வழியில வந்த நான் இப்படிப்பட்ட தவறான தகவல் மக்களுக்கு போகக்கூடாது, அப்படி தவறான விஷயங்களை எடுத்துன்னு போய் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய கதவை தட்டின இருக்கிற எம்எல்ஏவையும் நகரசபையினுடைய தலைவரையும் வன்மையா கண்டிக்கிறேன். உங்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ
தயாரா ஆயின் இருக்குது. உடனடியாக நகரசபையில ரெசல்யூஷன் நீ பாஸ் பண்ணும். KGF க்கு ஸ்லம் போர்டு, KGF மைனிங் காலனி டிக்ளேர் பண்ணக்கூடாது, அந்த ப்ரப்போசல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க ஒரு இது கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரலன்னு சொன்னா 17 மைனிங் கவுன்சிலர்ஸ் அதை கொண்டு வர்றதுக்கு முனிசிபாலிட்டியில ரைஸ் பண்ணணும், இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணுன்றது என்னுடைய கோரிக்கை. இதுக்கு முன்னாடி இது நம்ம மைனிங் வந்து ஸ்லம் போர்டுக்கு அட்ராக்ட் ஆகுதா, அப்படி பண்ணிட முடியுமா அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. 1880ல ஜான் டைலர் அண்ட் கம்பெனி போலார் கோல்டு ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அந்த பேனர்ல தான் மைன்ஸ் ரன் ஆயிருந்துச்சு. 1956க்கு முன்னாடி மன்னர் ஆட்சியில எம்பையர் அண்ட் கண்ட்ரோல்ல இருந்த இந்த மைன்ஸ் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, அன்னைக்கு இருந்த ட்ரேட் யூனியன் லீடர் கே சுவாசன், வி எம் கோவிந்தன் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து போராடி இதை நேஷனலைஸ் பண்ணது 1956ல இருந்து. இதுக்கு என்ன பேருனா கே கோலார் கோல்டு மைன்ஸ் அண்டர்டேக்கிங், KGMU அப்படின்ற பேர்ல இருந்துச்சு. அப்ப அண்டர்டேக்கிங் மைசூர் கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு. 1962ல தான் இத வந்து மாத்தணும்னு சொல்லி எல்லாம் பண்றாங்க. சோ BGML ன்ற ஒரு பேரு 1972ல தான் வந்துச்சு. அன்னைக்குதான் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போச்சு, அதுக்கு முன்ன மைசூர் கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு மைன்ஸ்ல நீங்க என்ன சொன்னா, ஒரு பப்ளிக் செக்டரை பத்தி பேசுவாங்க, ஒரு எம்ப்ளாய் பப்ளிக் செக்டர்ல இருந்தா அந்த எம்ப்ளாய்க்கு வீடு கொடுப்பாங்க, குவார்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த குவார்டர்ஸ் வந்து அந்த எம்ப்ளாய் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாவோ, VRS கொடுத்துட்டாவோ, அவர் டெர்மினேட் ஆயிட்டாவோ, டிஸ்மிஸ் ஆயிட்டாவோ, இமீடியட்டா வித்தின் 15 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அது என்ன ஆகுதோ, அவங்க அந்த வீடை வந்து கம்பெனிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுன்றது ஸ்டாண்டிங் ஆர்டர். அது பெமல்கோ ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது, பப்ளிக் செக்டருக்கு கூட ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது ஒவ்வொரு கம்பெனிக்கும். BGML அந்த மாதிரி தான் இருந்துச்சு, தட்டி வீடுங்களா இருந்துச்சு. தட்டி வீடுங்கள்லாம் ஷீட்டு வீடாக வந்து 1972ல கேவி சுப்பிரமணியம் மேனேஜிங் டைரக்டரா வரும்போது வந்த பிறகு தங்க வயலுடைய வீடுகளினுடைய நிலைமை மாறுச்சு. பங்களா பெருசா இருந்தது, ரெண்டு ரெண்டா ஒட்சிது கேவி சுப்பிரமணியம், இன்னைக்கு ஷீட் வீடு மாத்தினார், தட்டி வீடு பிரிச்சார். அப்படி மைனிங் அப்போ கேவி சுப்பிரமணியம் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தார், திடீர்னு வேலை விட்டுறான், அவங்க புள்ள காலேஜ் படிச்சுனப்பான், அவன் எங்கோ இருப்பாங்க, அப்ப வீட விட்டுட்டு எங்க போயிடணும். அப்பெல்லாம் நிறைய பேர் வீடு காலி பண்ண போனவங்க தான் தமிழ்நாட்டில் திருப்பி போய் செட்டில் ஆனவங்க, அப்புறம் நான் மைனிங் ஏரியால வந்து வீடு சிலர் கட்டிக்கணுங்க. அப்போ கேவி சுப்பிரமணியம் ஒரு ஸ்பெஷல் இது கொண்டு வந்தார், 3000 ரூபீஸ் நீ டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்க எவ்வளோ நாளைக்கு நீ இருக்கணுமோ அவ்வளோ நாளைக்கு நீ வந்து இருக்கலாம், அப்புறம் அது இதெல்லாம் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ், ஸ்பெஷல் ரூல்ஸ், BGML ஸ்டாண்டிங் ஆர்டர் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது கேவி சுப்பிரமணியம். அன்னைக்கு இன்னைக்கு KGF ஸ்டான்ச் ட்ரேட் யூனியன் லீடரா இருந்த கே சுவாசன், வி எம் கோவிந்தன், எஸ் ராஜகோபால், சௌரிதாஸ், டி எஸ் மணி, சி எம் ஆறுமுகம், இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் லீடரா இருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு ஆன ஒரு இது. அதுக்கு பிறகு கொண்டு வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா 90ஸ்ல வேற மாதிரி BGMLங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு தொழிலாளி ரிட்டையர்ட் ஆயிட்டு போயிட்டா ஓட முடியாது, அவன் வந்து அவங்க வேற யார் பேர்லயாவது, அவங்க பேர்லயே சரி இல்ல அவங்க அப்பா அம்மா பேர்லயே சரி, கமர்ஷியல் ரெண்ட் டெபாசிட் கட்டிட்டு இவ்வளவு ரெண்ட்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டு அவன் அதே வீட்டுல தொடரலாம் அப்படின்ற ஸ்டாண்டிங் ஆர்டர் அமெண்ட்மெண்ட் BGML ஆச்சு. அதனாலதான் எக்ஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆனா கூட கமர்ஷியல் ரெண்ட்ல இன்னைக்கு அதே வீட்டுல வாங்கினுக்கிறான். அப்போ ரோல்ல BGML மூடும் போது 3555 மெம்பர்ஸ் எம்ப்ளாயிஸ் ஆன் ரோல். அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து BGML வந்து மூடுறேன் அப்படின்னு ப்ரொபோசல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வரும்போது அன்னைக்கு BFR இருந்துச்சு, AFR இருந்துச்சு, அதெல்லாம் ஃபைனலா எடுத்துன்னு போய் வச்சுட்டு லாஸ்ட்ல வந்து BGML ரிவைவல் பண்ண முடியாது, கோல்டு காஸ்ட் டாஸ்ட் ஆகுது, இது ஆகுது, அது ஆகுது, ஏதோ ரீசன்களை சொல்லி மைண்ட்ஸ் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அந்த சாப்டர் மேல நான் பேச விரும்பல.
எங்க போனாலும் திரும்பி வர்றதுக்கு ஊர் இருக்குன்ற நம்பிக்கையில் தாங்க ஊரை விட்டே போறாங்க. திருப்பி ஒரு சொல்ல ஊரே இருக்காதுன்னா எப்படி போவாங்க? குப்பமோடோ குட்ஸியோ, இது நம்ம ஊருக்கா? நம்ம தான் அதுக்கு சண்டை செய்யணும், நம்ம தான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்.